ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 65 இந்த படத்தோட படப்பூஜை வந்து மார்ச் 31ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. அதோட ஷூட்டிங் வந்து 2 நாள் நடத்தியிருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஏப்ரல் 24ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த படத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, விடிவி கணேஷ் அப்படின்னு பெரிய பிரபலங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம அனிருத் பண்ண போறாரு. படத்தை இயக்க போறது வந்து நெல்சன். இந்த படத்துல கவின் வந்து உதவி இயக்குனரா பணியாற்றாரு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க இந்த படத்துல. அதோட ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துல யோகி பாபு வந்து காமெடியெல்லாம் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா நாங்க ஐகார்ல இப்ப கொடுக்குறோம், அதையும் பாருங்க. இந்த படத்தை பத்தின இன்னொரு அப்டேட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லன் யாரு அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு போஸ்ட் வந்து உலாவிட்டு இருந்தது. அந்த போஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் யாரு அப்படின்னா வித்யுத் ஜமால். இவர் ஏற்கனவே துப்பாக்கி படத்தில் நம்ம தளபதிக்கு வந்து வில்லனா நடித்தவர் தான், இந்த படத்துக்கு வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிது. ஆனால் வித்யுத் ஜமால் வந்து அதை மறுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெயிட்டிங், ஆனால் இது ஃபால்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது வந்து துப்பாக்கி படத்தில் விஜய் வந்து இன்டர்வல் பிளாக்ல சொல்றது, அதே தான் அவரும் சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நடந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனால் வில்லன் யாரு அப்படிங்கிற அப்டேட் இன்னும் நமக்கு தெரியவே இல்லைங்க. மேபி வித்யுத் ஜமால் அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு அதனால இருக்கிறதுனால அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் இந்த அப்டேட்டை நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.